நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு பழையனூர் தேவராஜ சர்மா என்கின்ற ஒரு அன்பருடைய வாழ்க்கையிலே பெரியவர் காட்டிய கருணை எப்படிப்பட்டது என்பதை சில சம்பவங்கள் வாயிலாக நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். 1978 வருடம் ஏப்ரல் மாதம் 13 தேதி மறுநாள் 14 தேதி பொழுது விடிந்தால் தமிழ் புத்தாண்டு தினம், சித்திரை மாத பிறப்பு. இந்த 13 தேதி இரவில் தேவராஜ சர்மா அவர்களுடைய உறக்கத்திலே கனவிலே பெரியவர் வருகிறார். ஏதோ ஒரு புகை மூட்டத்திலே கலைந்து போன, சரியாக தெரியாத என்பது போன்ற ஒரு கனவு கிடையாது. அது கையில் தண்டமுடன் ருத்ராட்ச மாலை சூடி காவி வஸ்திரத்துடன் பெரியவர் அவர் எதிரிலே நின்று கையை உயர்த்தி சிரித்தபடி ஆசீர்வாதம் செய்துவிட்டு சில நொடிகள் அவர் பரவசப்படுவதையும் பார்த்துவிட்டு அதற்கு பிறகு மறைகிறார். தேவராஜ சர்மாவுக்கும் கனவு கலைகிறது. அவருக்கு பயங்கரமான ஒரு, அதாவது சொல்ல முடியாத அளவிற்கு மகிழ்ச்சி, சிலிர்ப்பு உடம்பெல்லாம். என்ன ஒரு அற்புதமான கதவு! காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பெரியவரை நேரில் கூட நான் இப்படி நின்று தரிசனம் செய்ததில்லை. கனவில் எனக்கு அப்படி ஒரு தரிசனம். நிச்சயமாக இந்த தரிசனத்தின் பின்புலத்திலே ஏதோ ஒரு சரியான காரணம், ஒரு காரியம் இருக்க வேண்டும் என்று அவர் கருதுகிறார். மறுநாள் அந்த தமிழ் புத்தாண்டு தினத்தை அவர் தனக்கே உரிய ஆன்மீக வழியில் வெகு சிறப்பாக கொண்டாடுகிறார். பொதுவாக நல்ல நாட்களிலே விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்வது என்பது எல்லா விதமான நன்மைகளையும் தரும். மகாபாரத போரிலே 18 நாள் நடந்த யுத்தத்திற்கு நடுவில் லட்சக்கணக்கான பேர்கள் கொல்லப்பட்ட ஒரு போர்க்களத்தில் பீஷ்மாச்சாரியார் என்கின்ற மகத்தான பிதாமகரின் பொருட்டு தோன்றியதுதான் இந்த விஷ்ணு சகஸ்ர நாமம். 108 நாமங்கள் அந்த விஷ்ணுவிற்கு. அந்த நாமங்களை சொல்லி துதிக்கின்ற ஒரு ஸ்தோத்திரம். போர்க்களத்தில் துதிக்கப்பட்டதனுடைய காரணம் மிக நுட்பமானது. நம்முடைய வாழ்க்கை கூட ஒரு போர்க்களம் போலதான். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கைக்கும் இது மிகுந்த வலிமையை, நன்மையை, சந்தோஷத்தை தருகின்ற ஒன்று. இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தேவராஜ சர்மா அவர்கள் தன்னுடைய பக்தர் குழாமோடு சேர்ந்து கொண்டு தான் வசிக்கின்ற ஊரின் கோவில் குளத்தை சுற்றி இருக்கக்கூடிய மாட வீதிகளிலே காலை வேளையில், இன்னும் பொழுது கூட விடியல, அரிக்கேன் விளக்கு வெளிச்சத்தோடு குளித்துவிட்டு பாடியபடியே சுற்றி வருகிறார். இதை கேட்டு பல வீடுகளிலே கண் விழிக்கிறார்கள். குளித்துவிட்டு காத்திருப்பவர்கள் அவர் அப்படி பாடிக்கொண்டே அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லிக் கொண்டு வரவும் அவருடைய கால்களிலே விழுந்து வணங்குகிறார்கள். அவருக்குள்ள ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா பெரியவருடைய தரிசனம் அவருக்குள்ள ஒரு பெரிய உத்வேகத்தை தந்திருக்கிறது. பெரியவர் சொல்லியிருக்கார், நல்ல நாட்களில், பொதுவாக வாழ்க்கையில் மனம் என்பது மந்திரத்தோடு எப்பொழுதும் தொடர்போடு இருப்பது என்பது அந்த மனதிற்கு ரொம்ப நல்லது. ஒரு மணி நேரம், இரண்டு மணி நேரம் இந்த மனதை ஒடுக்கி அடக்கி ஊர் நினைப்பு, உலக நினைப்பு என்று எத்தனையோ நினைவுகள் நமக்குள்ளே இருக்கிறது. அவைகளையெல்லாம் கட்டுப்படுத்தி இறை நினைப்பாக மாற்றி அந்த இறை நினைப்புக்கு காரணமாக இருக்கின்ற, அந்த இறை நினைப்பை தூண்டுகின்ற, அந்த இறை நினைப்பை மிக நெருக்கமாக அனுபவிக்க தோதாக இருக்கின்ற மந்திரங்களை சொல்ல வைத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வகைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி செய்தால்தான் தெரியும் அன்றைய தினம் நம் மனம்
எத்தனை லேசாக இருக்கிறது, எத்தனை வலிமையோடு இருக்கிறது என்று. இதில் இந்த விஷயத்தில் ரொம்ப அக்கறை உள்ளவர் தேவராஜ சர்மா. அந்த கனவை தொடர்ந்து அந்த புத்தாண்டை அவர் அப்படி கொண்டாடியதன் பொருட்டு அந்த வருடம் முழுக்க அவர் தொட்டதெல்லாம் துலங்கிற்று. அவர் விருப்பப்படி அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் கைகூடி வந்தது. மிக சந்தோஷமான ஒரு வருடம், எங்கும் எதிலும் துளி கூட தோல்வியில்லாத ஒரு வருடம் என்று சர்மா அவர்கள் குறிப்பிடுகிறார். திடீரென்று வருட கடைசியில் அவருக்கு காதில் வலி எடுக்க ஆரம்பிக்கிறது. வயது மூப்பு ஒரு காரணம், இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு காது கேட்காமல் போனால் அது எத்தனை பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்ல தேவையில்லை. அதனாலே மருத்துவரிடம் சென்று காட்டுகிறார். அவரும் எல்லா பரிசோதனைகளையும் செய்துவிட்டு காதுக்குள்ளே சதை வளர்ந்திருக்கிறது, அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் இந்த காது நன்றாக கேட்கும் அப்படின்னு சொல்லிடுறார். அறுவை சிகிச்சை என்று சொன்ன உடனேயே சர்மாவுக்கு பயம் வந்து விடுகிறது. அவருக்கு இப்பொழுது இருப்பது ஒரே வழிதான். தன் வாழ்க்கையில் எந்த சலனமும் எந்த சஞ்சலமும் வந்தாலும் உடனே சிந்திப்பது பெரியவரை, குருநாதரை. மகத்தான ஒரு குரு நம் வசம் இருக்கும் பொழுது எந்த துன்பத்தை கண்டும் நாம் அஞ்ச தேவையில்லை. நிச்சயமாக இதை போல் நம்மை நோக்கி வருகின்ற துன்பங்களுக்கு நம் குருநாதரிடம் தீர்வு இருக்கும். அந்த நம்பிக்கையிலே காஞ்சிபுரத்திற்கு வந்து பெரியவரை தரிசனம் செய்கிறார். எப்பொழுதுமே நம்மை விட வயதில் பெரியவர்களை நாம் பார்க்க செல்லும் பொழுது வெறும் கையோடு செல்லக்கூடாது. பூ பழம் என்று மங்களமான பொருட்களை வாங்கி கொண்டு செல்ல வேண்டும். இப்படி செல்லுவது என்பது அவர்களை கவர்வதற்காகவோ அல்லது அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காகவோ கிடையாது. அப்படி நினைத்தால் அது ஒரு அற்பமான கோணம். மலர் என்பது பஞ்சபூதங்களுடைய மேலான சக்தியை கொண்டது. அதில் வாசம் இருக்கிறது, அதில் வண்ணம் இருக்கிறது, அதில் மென்மை இருக்கிறது. பஞ்சபூதமும் மலருக்குள்ளே இருக்கிறது. மற்ற விஷயங்களில் ஒன்று இருக்க ஒன்று இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பு. அதனால்தான் மலர்களை இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும், இறைவனுக்கானது என்று சொன்னோம். பழங்கள் அதே போல்தான். பழம் என்பது மரத்திலே கனிந்தவுடன் அந்த மரத்தை விட்டு தானாக பிரிந்துவிடும். பிரிகின்ற வருத்தம் பழத்துக்கு இருக்காது, மரத்துக்கும் இருக்காது. நல்ல பக்குவப்பட்ட மனிதர்களையும் பழுத்த பழம் என்று சொல்லுவோம். ஆக பூவும் பழமும் நம்முடைய மேலான நிலையை எடுத்து சொல்லுகின்ற ஒன்று, தோஷமற்றது. இவரும் அதுபோல ஆரஞ்சு பழத்தை வாங்கி கொண்டு போனார். பெரியவரிடம் தன்னுடைய காது பிரச்சனையை சொன்னார். அப்படியா என்று கேட்டு இவர் கொண்டு வந்திருந்த ஆரஞ்சு பழங்களை எடுத்து ஒவ்வொரு பழமாக உரித்து கொண்டே மற்ற விஷயங்களை பேசத் தொடங்கினார். பெரியவர் அப்படியெல்லாம் செய்கிறவர் கிடையாது. ஆரஞ்சு பழத்தை எடுத்து அவர் எதுக்கு உரிக்கணும், அவர் அதெல்லாம் சாப்பிடக்கூட மாட்டார். நிறைய பழங்கள் தேங்கிவிட்டால் சந்திக்கின்ற அத்தனை பேருக்கும் எடுத்துக் கொடுப்பார். ஆனால் அன்றைக்கு உரிக்கிறார் என்னும் பொழுது சர்மாவுக்கு தெரிந்து விட்டது. அவர் ஆரஞ்சு பழத்தோலை உரிக்கவில்லை, தன்னுடைய கர்மவினையை உரிக்கிறார், தன்னுடைய துன்பத்தை உரிக்கிறார். மறுநாள் மருத்துவரிடம் சென்று காட்டும் பொழுது மருத்துவர் வியந்தார். நேற்று கண்ணிலே தென்பட்ட அந்த கட்டி இன்றைக்கு தென்படவில்லை என்றார். சர்மாவும் சொன்னார், இப்பொழுது எனக்கு வலி இல்லை, காது நன்றாக கேட்கிறது என்று. ஒரு நல்ல குரு நமக்கு வாய்த்து விட்டால் வாழ்க்கையில் இதுபோல் துயரமான தருணங்கள் வரும்பொழுது அவருடைய தயவினாலே மிகச் சுலபமாக கடந்து விடலாம் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சாட்சி இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோ